ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஷ் கறி, காரசாரமான ஒரு ஃபிஷ் கறி செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஜாஸ்தி வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, இது வந்து அரைக்கும் போது சேர்க்கணும். அப்புறமா கருகப்பிலை, புளி வந்து ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சாம்பார் புளி. இதுக்கு கூட வந்து குடம்புளியும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ சட்டி வந்து ஓரளவு சூடாயாச்சு. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேனா. ஸோ உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், பட் தேங்காய் எண்ணெய்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சம் வந்து கடுகு. ஸோ கடுகு வந்து வேணும்னா வறுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கடுகு ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு வாட்டி வேணுனாலும் தாளிக்கலாம் இந்த ரெசிப்பியில். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இப்போ ஆயில் போட்டு இப்போவே சால்ட் பண்ணுறதுனால லாஸ்ட் வந்து தாளிக்க போகிறதில்ல. ஓகே, கடுகு வந்து பொட்டட்டும். ஓகே, இப்போ வந்து கருகப்பிலை ஆட் பண்ணுறேன். கருகப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ மண் சட்டியில் வந்து செய்யும்போது தான் ஃபிஷ் கறி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து யூஸ்வலி டெய்லி ஃபிஷ் வச்சால் கூட மண் சட்டியில் தான் வைக்கிறது. அதுக்கப்புறமாட்டு இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து இது கார்லிக் இருக்குல்ல, பூண்டு வந்து நறுக்கி ஆட் பண்ணும். நான் வந்து தேங்காய் கூட ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு, பாருங்க கொஞ்சம் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். ஸோ அதுக்காக தெரியுதா, இது வந்து ரொம்ப அப்படி பயங்கரமாக ஃப்ரை ஆகி முறிஞ்சி வரணும்லாம் இல்லை, ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பரன்சி வந்தால் போதும். ஓகேவா, கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தேங்காய் அரைக்கணும்ல. ஸோ தேங்காய் வந்து தேங்காய் கூட எதெல்லாம் ஆட் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஓகே, தேங்காய் இது கூட வந்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா கொஞ்சம் வந்து நல்ல மிளகு. ஸோ காரத்துக்கு தக்க, நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்ல மிளகு, அப்புறமா அந்த ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வந்து இது கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம் அதில். ஓகே, தக்காளி ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுலாம். நிறைய ஃபிஷ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஆட் பண்ணிக்கணும், ஸோ அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வந்து இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும் தக்காளி. ஓகே, அந்த கேப்பில் வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து தக்காளி வந்து ஓரளவு நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் வந்து மல்லிப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மல்லிப்பொடி. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன்.
இப்போ வேணும்னா இது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் கூட ஆட் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி, இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதான் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எல்லாமே நம்ம நார்மல் மசாலாஸ் தான். ஸோ எதுவுமே அடிஷ்னலாக இதுக்காகவே பொடிச்சு அந்த குழம்பு போட்டு குழம்பு மசாலா தூள்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணலை. அப்புறமா தேங்காய் கூட வந்து தேங்காய் நான் ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ தேங்காய் கூட எந்த ஒரு மசாலாஸுமே நான் ஆட் பண்ணலை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து இந்த மசாலா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் இப்படி ஃபுல்லாக வந்து இதை நல்லா இப்படி கிளறி விட்டுறணும். ஸோ அதுதான் வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு சிம்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சிருக்கல புளி தண்ணி, அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிடுறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா இனி வந்து நம்ம குழம்புக்கு வந்து தேவையான தண்ணி ஆட் பண்ண போகிறோம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த உப்பு புளியெல்லாம் ஒன்று டெஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஸோ உப்பு புளிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு, உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு போடணும். பிகாஸ் வந்து கொஞ்சமாக உப்பு, பிகாஸ் வந்து நம்ம மீன் வந்து போடும்போது உப்பு வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ காரம் வந்து காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து சீக்கிரமாக கொதிக்கும். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து ஃபிஷ் கறி வைக்கும்போது மீன் குழம்பு வைக்கும்போது இந்த சைட்லலாம் இந்த தேங்காய் இப்படி வருதில்ல, இந்த சைடில் இப்படி ஓரமாக வரும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து விடணும். ஸோ அது வந்து அடிக்கடி வந்து நம்ம எப்படி ஸ்க்ரேப் பண்ணி விடணும். சப்போஸ் நம்ம வந்து விடாமல் இருந்தோன்னா அதெல்லாம் வந்து அப்படி நல்ல ஒரு மாதிரி கரிஞ்சிடும் சைடில். ஸோ அந்த தேங்காய் எல்லாமே
அதில் போயிடும். அப்போ டேஸ்ட் வந்து கம்மி ஆகிடும். ஓகே, இந்த இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கீறி ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வதக்கும் போதே வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக பச்சை மிளகாய் இப்படி ஆட் பண்ணும்போது வந்து நல்லாயிருக்கும், இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புல. ஓகே, லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகேயா, இனி வந்து இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ஓகே, கொதிக்க ஆரம்பித்தாச்சு, நல்லா கொதிக்குதுல்ல. ஸோ இந்த ஸ்டேஜில் எங் குடம் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து சாம்பார் புளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து குடம் புளி, இது வந்து நம்ம மெயினாக வந்து கேரளாவில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இதில் வந்து நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லைக் அந்த வாதம் அந்த மாதிரி பட்டதுக்கெல்லாம் நல்லதுன்னு ஷுவராக தெரியல, ஸோ அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு ஐயோ ஜஸ்ட்டு லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டேஸ்ட் பார்த்துடுறேன் ஒன்ஸ் மோர். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு. ஸோ கொதிச்சு வந்து இந்த ஆயில் வந்து இந்த சைடில் எப்படியே பிரியணும். ஸோ மேலே வந்து இந்த மாதிரி வரும்போது தான் ஃபிஷ் கறி வந்து ரெடின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து சைடில் உள்ளது எல்லாமே ஸ்க்ரைப் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். ஸோ அதனால் வந்து சைடில் வந்து எனக்கு அந்த பிடிக்கவே இல்லை. பாருங்கள் இந்த சைட்லலாம் ஒட்டி பிடிக்கவே இல்லை. இப்போ வந்து எம்மியான ஃபிஷ் கறி ரெடி. ஸோ இது வந்து சின்ன ஃபிஷ் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நெய் மீன், கிங் ஃபிஷ்ஷு, அது மாதிரி பெரிய வெள்ள மீன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வெள்ள மீன். ஸோ வெள்ள மீன் இந்த மாதிரிப்பட்ட பெரிய ஃபிஷ்லெல்லாம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.